வெளியே வருகின்ற நேரம் வந்தவுடன் அந்த பிரசவ வேதனையையும் தாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றாலே ஈன்றெடுக்கின்றாலே அதற்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை, தந்தையும் இல்லை, வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான, ஒரு கடுமையான, ஒரு சிறப்பான பங்களிப்புக்கு சொந்தக்காரித்தான் தாய். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் படைப்பாளன், அவன்தான் படைக்கிறான் என்று இருந்தாலும் அந்த படைப்பாளன் ஆகிய அல்லாஹ் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இலட்சியத்தோடு படைக்கப்பட்ட இந்த மனித படைப்பு, அதை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு உணர்த்திய அடுத்த அடியிலேயே பெற்றோர்களை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا கரீமா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்கலா ரப்புக்க அல்லாஹ் தஆபுது இல்லா ஐயா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகல் கிபர இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா ஔ கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபுன் வலா தன்ஹர்ஹுமா. வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த இதே தொடர்பை பல ரூபத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பெண் சுமக்கிறார், வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாசூன ஷஹரா, அவள் கர்ப்பவதியாக இருப்பதும் கர்ப்பமான பின்பு குழந்தை வெளியே வந்தவுடன் அந்த பால் குடி மறக்கடிக்க செய்வதும் எல்லாமே சேர்ந்து 30 மாதங்கள் என்ற அந்த கால அவகாசத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இங்கே அல்லாஹுவை தவிர வேற எதற்கும் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடாது என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு விதித்திருக்கிறார். படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் சிரம் அணியக்கூடாது, வணக்க வழிபாடுகள் செலுத்தக்கூடாது என்ற மனிதன் படைக்கப்பட்ட அடிப்படை லட்சியத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த உபதேசம் வபில் வாலிதேனிய சானா. பாருங்க அந்த இணைப்பை, அன்பு சோர்களை பாருங்கள், ரெண்டுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை பாருங்கள். மனிதனுடைய லட்சியமே, இந்த உலக வாழ்க்கையினுடைய லட்சியமே அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் இனத்தை நான் படைத்திருப்பது என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்குத்தான். இந்த லட்சியம், அந்த லட்சியத்துக்கு அடுத்த கட்டமாக அவன் நிறைவேற்ற வேண்டிய கடமையை அல்லாஹ் உணர்த்துகின்றான். பெற்றோர்களுக்கு நீங்கள் கருணை புரியுங்கள், பெற்றோர்களுக்கு இஹ்சான் செய்யுங்கள், நல்லது செய்யுங்கள் என்ற கட்டளை. அந்த கட்டளை தான் அடுத்த கட்டளை. இபாதத்துகளிலே தலை சிறந்த ஒரு இபாதத்தாக பெற்றோர்களுக்கே, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, பெற்றோர்களுக்கு நலன் செய்வது, பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுடைய நலனை பேணுவது, பெற்றோர்களுக்காக பிரார்த்திப்பது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களுக்கு தேவையானவற்றை செலவு செய்வது எல்லாமே உள்ளடங்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய சிறப்பு, மகத்துவம், மகிமை இந்த தாய்க்கு இருக்கின்ற காரணத்தினால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்குதான் அவளிடத்தில்தான் சொர்க்கம் இருக்கிறது. இங்கே சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் பெற்றோரை பேணியாக வேண்டும். பெற்றோரை பேணாதவனுக்கு சொர்க்கம் இல்லை. பெற்றோரை மிதிப்பவனுக்கு நரகத்தில் போட்டு மிதிக்கப்படுவான். பெற்றோர்களை இழிவுபடுத்தக்கூடியவன் நரகத்தில் இழிவுபடுத்தப்படுவான், துன்புறுத்தப்படுவான்.
அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தை தேடி சொர்க்கத்தின் யதார்த்த சொர்க்கத்தை நீங்கள் இதன் மூலமாகத்தான் அடையப் போகிறீர்கள். அதை அடைவதற்குண்டான வழியிலே முதன்மையான வழியாக பெற்றோரை பேணுவது இருக்கிறது. அது மரணத்துக்கு பின்னால் தான் நீங்கள் சொர்க்கத்தை அடையப் போகிறீர்கள். ஆனால் உலகத்திலேயே சொர்க்கத்தை உங்களால் பார்க்க முடியும். உலகத்திலேயே நீங்கள் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். அது எங்கே இருக்கிறது அந்த சொர்க்கம்? அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களுடைய பாதத்தின் அடியிலே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சொர்க்கத்தை நீங்க பார்க்கணும்னா சொர்க்கத்தை துவஞ்சிருக்கக்கூடிய தாய்க்குலம் தகப்பனுக்கு பாதத்தில் இல்லை. தகப்பனுக்கு பாதத்துக்கு அடியில் சொர்க்கமே இல்லை. அந்த சொர்க்கம் இருக்கிறது உங்க பாதத்துக்கு அடியில். எங்க நீங்க சொர்க்கத்தை போட்டு மிதிக்கிறீங்க, காலுக்கு அடியில் வச்சிருக்கிறீங்க. அப்படியானா என்ன அர்த்தம்? அந்த தாய்க்கு எந்த அளவிற்கு சொர்க்கத்தை சுமந்து செல்லுகின்ற தாய்க்கு அந்த தாய் ஈண்டெடுத்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு பணிந்து போய் அந்த சொர்க்கத்தை கீழே போய் பார்க்க வேண்டும், பணிவு வேண்டும், பணிவு வேண்டும், தாயை மதிக்க வேண்டும். தாயின் பாதத்தின் அடியிலே சுமர்க்கின்ற அந்த பெண்மணியை உன் பாதத்தால் மிதிக்காதே. மிதிக்கிறார்கள் இன்றைக்கு அருமை தெரியாதவர்கள், அதனுடைய பெருமையை புரியாதவர்கள், இந்த முக்கியத்துவத்தை உணராதவர்கள், அல்லாஹ்வுடைய அறிவுரை என்ன என்பதை அறியாத சமூகம் சமூகத்தினுடைய வளர்ப்பு முறையிலே உருவாகக்கூடியவர்கள் தாயென்றும் பாராமல் தகப்பனென்றும் பாராமல் மிதிக்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இங்கே தாய்க்கடியின் தாயின் பாதத்தின் அடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்பதனால் நீ தாயை மிதிக்காதே, தகப்பனை மிதி என்று பொருள் அல்ல. அந்த தாய் உன்னை சுமப்பதற்கு மூல காரணமாக இருந்தவரும் தகப்பன் தான். நீ அவரையும் மதித்தாக வேண்டும். அல்லாஹ் தல தாயை மட்டும் மதி என்று சொல்லவில்லை. வபில் வாலிதை, வபில் வாலிதை, வாலித் வாலிதை, வாலித் என்றால் ஒருமை, வாலிதைன் என்றால் இருமை. வாலிதேன் என்றால் பாப்பா அம்மா, தாய் தந்தை, இந்த ரெண்டு பேரையும் குறிக்கின்ற ஒரு சொல் தான் வாலிதேன். அல்லாஹ் தஆலா இங்கே வாலிதேன் என்று சொல்லுகிறார். அந்த வாலிதேன்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு பேருக்கும், இரண்டு பேர்களுக்கும் சம அந்தஸ்திலே அவர்களுடைய சிறப்பை நீ மதிக்க வேண்டும், பேண வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வளர்ப்பு முறை, குழந்தைகள் வளர்ப்பு முறை, குழந்தை பெற்றா மட்டும் போராது, ஆனால் பெற்றதன் பின்னால் இருக்கின்ற கடுமையான உழைப்பு, தாய்க்கு இருக்கின்ற உழைப்பு, தாய் மேல் இருக்கின்ற பொறுப்பு, தாய் மேலுள்ள சுமை, அதுவெல்லாம் சரியாக நிறைவேற்றினால்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பலன் கிடைக்கும், அந்த ரிசல்ட் கிடைக்கும். தாயை மதிக்க வேண்டும், தகப்பனை மதிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அந்த மதிப்பை மரியாதை உருவாக்குகின்ற பண்போடு அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் தவறி விடுகிறார்கள். எந்த பருவத்தில் அந்த குழந்தைகள் பண்படுத்தப்பட வேண்டுமோ அந்த பருவத்தை பாழாக்கி விடுகிறார்கள், வீணடித்து விடுகிறார்கள்.
குழந்தைகளை பொறுத்தவரையிலே பல கட்டங்களை அந்த குழந்தைகள் சந்திக்கின்றன. குழந்தை ஈன்றெடுத்த பின்னால் பச்சிளம் குழந்தை, பால்குடி பருவம், ஈராண்டு காலங்கள் குழந்தைகள் தாயிடத்திலே பால் குடிக்க அனுமதி, அந்த பருவம், அந்த பருவம் இருக்கிறது, அந்த பாலூட்டுகின்ற பருவம், அந்த பருவத்திலே பாலூட்டுகின்ற அந்த முறை, அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக போதித்து தந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று குழந்தை பெற்றெடுக்கின்ற அந்த விதம், குழந்தை பெற்றதன் பின்னால் பாலூட்ட வேண்டிய காலகட்டம், இவற்றையெல்லாம் எந்த ஒரு மதமும் எந்த மத புத்தகங்களும் அது நமக்கு சொல்லவில்லை. எனவே இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிய வேண்டும். முதல்ல அதுக்கு நாளை அதுக்கு அறிய வேண்டும். குழந்தையை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது, கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே இருக்க வேண்டிய உறவை பற்றி என்ன சொல்கிறது, அந்த உறவு எப்படி அமைந்தால் பெற்றெடுக்கின்ற அந்த குழந்தை பாச உணர்வோடு அது வளரும், கர்ப்பம் தரித்திருக்கின்ற அந்த காலத்திலே என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், பேண வேண்டும், அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, நபிகளார் என்ன வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த குழந்தை ஈன்றெடுக்கப்பட்டு விட்டால் முதல் கட்ட நடவடிக்கையாக அதற்கு என்ன செய்ய வேண்டும், உலகத்தை அது பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது அதுக்கு என்ன என்ன தரபியத் அதற்கு கொடுக்க வேண்டும், எப்படி பால் ஊட்ட வேண்டும், பால் ஊட்டுகின்ற காலகட்டம் என்ன, இது மாதிரி ஏராளமான சட்ட விதிமுறைகள் வளர்ப்பு முறைகள் இஸ்லாமுக்கு கற்று தந்திருக்கிறது. அந்த வழிமுறைகளை சரியாக பாலம் பண்ணுகின்ற பொழுதுதான் நாம் எதிர்பார்க்க ரிசல்ட் அந்த பெரிய பிள்ளைகளாக வரும்போது வரும். இங்கே நாம் அந்த குழந்தைகள் அது புரிகின்ற பருவம், விளங்குகின்ற பருவம், நம் கண்முன்னால் யார் நிற்கிறார்கள் என்று பாகுபாடு படுத்தி பார்க்கின்ற பருவம், இது அம்மா, இது பாப்பா, இது அண்ணன், இது தம்பி, இது மாத்தார் என்றெல்லாம் பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பருவம் சின்ன குழந்தையில அது 6 மாதமே ஆரம்பித்து, அதே மாதிரிதான் பேசுகின்ற பருவம் குழந்தைகளுக்கு பண்ண சீக்கிரமா பேச ஆரம்பிக்குது. 1 வயது தாண்டதுக்கு முன்னாலே குழந்தைகள் உச்சரிக்க ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்குது. ஒரு வருடம் தாண்டி விட்டால் நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறது குழந்தைகள். அந்த இனிமையான அந்த பருவம், பாவமே அறியாத பருவம், அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு பருவம், அந்த பருவம், இந்த பருவம் அதை தப்ப விட்டு விடக்கூடாது, தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பருவம். அந்த பருவத்தில் தான் இறை சிந்தனைகள் சரியான முறையிலே அதற்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், வார்த்தைகளால், பழக்க வழக்கங்களால், அந்த குழந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளால், இதுவெல்லாம் சரியான முறையில், இதுக்கு தனி வளர்ப்பு முறை நீண்ட நிறைய டாபிக், இது துவக்கம் சரியாக இருக்க வேண்டும். ஆரம்பம் கோணல் முற்றும் கோணல், குழந்தைகளை ஆரம்ப காலத்தில் தவற விட்டுட்டு அது கொஞ்சம் விவரமாக ஆன உடனே நல்ல வாயில வந்தாலும் பேச பழக்கி கொடுத்துட்டு அதை விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிதாகி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி நம்மை அந்த குழந்தைகள் பேச ஆரம்பிக்கிறவங்க நம்ம ஆத்திரப்படுறாங்க, தாய் ஆத்திரப்படுறா, தோப்பா ஆத்திரப்படுறா, அடி கொடுக்கறது, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே அடிக்கிறது, பேசாத, முதல்ல தவற விட்டுட்டோம். அதனால்தான் அந்த பிள்ளைகள் சின்ன வயசிலிருந்தே பக்குவப்பட்டு பெரிய பிள்ளையாகி வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஓரளவுக்கு நம்மளுடைய கடமையை நாம் சிறைவிதி விட்டோம். இதெல்லாம் காரணங்கள்,
நல்ல பிள்ளை ஆவதற்கும் கெட்ட பிள்ளை ஆவதற்கும் உண்டான ஒரு காரணங்கள். அந்த காரணங்களை செய்ய நிறைவேற்ற வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. குழந்தைகளை நாம் எல்லோரும் குழந்தைகளாக இருந்துதான் பெற்றோர்களாக மாறுகிறோம். எல்லோரும் குழந்தை பருவத்தை கடந்து வந்தவர்கள் தான். எனவே கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் நான் திரும்பி பார்க்க வேண்டும். சின்னஞ்சிறு பருவத்திலே நான் எப்படி இருந்தேன்? என்னுடைய வளர்ப்பு முறை எப்படி இருந்தது? என்னுடைய பெற்றோர்கள் என்னோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? அதனால் உள்ள சாதக பாதகங்கள் என்ன? இப்ப அதனுடைய லாபம் என்ன, நஷ்டம் என்ன? எனவே அதை நினைத்து பார்த்து அந்த பேசிக்ல நாம் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளுக்கு வளர்ப்பு முறை கொடுக்க வேண்டும், தரபியத்து கொடுக்க வேண்டும். முதலே அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை பற்றிய அறிவுரைகள் குரான் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாமே தாய் தகப்பனுடைய கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு அந்த வளர்ப்பு முறை இல்லை. நவீன நவநாகரீக உலகம், 6 மாத குழந்தை, 6 மாதம் அடைகின்ற அந்த குழந்தை தன்னுடைய கையினாலேயே செல்போனை தட்டி அது இயக்கக்கூடிய அளவிற்குண்டான நாலேஜ் அறிவு இன்றைக்கு அது வந்து விடுகிறது. காரணம் என்ன? இது யார் காரணம்? அந்த குழந்தைகளுக்கு சுயமாக அறிவு வந்ததா? அது சுயமாக என்ன அப்படி என்ன சுயமாக அறிவுன்னா கடந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கணும்? இல்லை, தாயின் தகப்பனும் தடவி கொண்டிருப்பதை பார்க்கிறது குழந்தை. கையிலே குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே ஆடாட்டிக்கிட்டே ஒரு கையில் செல்லையும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆ தூங்கோ தூங்கோ அம்மா தூங்கு லாயிலா இல்லை 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 இல்லைங்க செல்லு இங்கே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை பார்க்கிறது அம்மா அம்மா தடவுறா, அப்போ அதை பார்த்து பார்த்து பழகிடு, இதுவும் தடவ ஆரம்பிக்குது. எல்லா குழந்தைகளும் தடவ ஆரம்பிச்சுட்டு இப்படி தடவுறதுக்காக பிடுக்குது கையை பின்னால் யாரெல்லாம் செல்ல வச்சுட்டா அதை பிடிக்க கொடுக்காட்டா அழ ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு மாறிவிட்டது. போராட்டம் போராட்ட களங்களாக மாறிவிட்டது வளர்ப்பு முறை. இப்படிப்பட்ட இந்த இந்த கால சூழ்நிலையிலே நாம் வளர்த்தெடுக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சரியான தரபியத்து கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கின்ற அந்த தரபியத்தை பொறுத்துத்தான் அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையும் அதனுடைய முன்னேற்றமும் அதனுடைய ஒழுக்கமும் அது குரானோடு சேர்ந்திருக்கின்ற அந்த முறை. இது எல்லாமே பெற்றோர்களால் கொடுக்கின்ற தருமையா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொன்னார்கள். இல்லை, வளர்ப்புடன் இங்க பாருங்க, ரெண்டு குழந்தைகள் இங்க வந்து குரான் ஓதினார்கள். ஒரு ஒரு ஆம்பளை பையன் ஓதனா, ஒரு பெம்பளை பிள்ளை ஓதனா, அழகாக ஓதினார்கள். குரானை கேட்பதற்கு இனிமையாக ஓதினார்கள். ரெண்டு பேர்களும் போய் காம்பிடிஷன்ல போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள். முதல் பரிசு, இரண்டாவது பரிசு. இதை பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். என் பிள்ளை சான்றோன் என கேட்ட தாய், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இதுதான் சான்றோம். இறை மறையை இனிமையாக ஓதுகின்றானே அவன்தான் சான்றோன். அவன் ஓதுகின்ற ஓதலை கேட்கின்ற தாய் இங்கே இருப்பாள் என நினைக்கிறேன். அதே போல அந்த பெண்மணி, அந்த குழந்தை, அவர்களெல்லாம் அவர்களை அறியாமலேயே உள்ளம் நெகிழ்வடையும், உள்ளம் சந்தோஷமடையும். யாரல்லா எனக்கு இப்படிப்பட்ட குழந்தையை தந்தாயே ரஹ்மானே, உனக்கே எல்லா போடும் என்று அவருடைய உள்ளம் இறைவனை துதிக்கிறது, வாழ்த்துகிறது, புகழ்கிறது. சந்தேகமில்லை. இது எதனால்? சுயமாக அந்த குழந்தைக்கு வந்துவிட்டதா? இந்த திறமை வந்துவிட்டதா? இல்லை, அவர்கள் கொடுக்கின்ற வளர்ப்பு முறை, அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரை, அந்த குழந்தைகளுடைய நேரங்கள் எனவே இதெல்லாம் நீண்ட டாபிக், நம்ம கேட்டுட்டே இருக்கு. எனக்கு பின்னால மார்க் அறிஞர்கள் சிறப்பான விறுவிறுப்பான உரைகளை உங்களுக்கு ஆற்றுவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் கேளுங்கள். முடிந்தவரை பெற்றோர் பிள்ளைகளுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுங்க. ரப்பி ஒலிவாலிதீய ஒன்னாவது வயசுல சொல்லிக் கொடுங்க. சென்னை நிறைய பிள்ளைங்க பாடமாக்குது, இப்போ ஒன்னாவது வயசுல பாடமாக்க ஆரம்பிக்குது. நிறைய பிள்ளைங்க பார்க்கிறோம் பெற்றவர்களுக்கு, பெரிய ஆளா வளர்ந்துட்டான், நல்ல வாலிபனாரிங்க, தாய் தோமை எவனா இறந்து போனா துளவைக்க தெரியலங்க. கடைசி கடமை
தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் துணைக்கு தெரிந்த அந்த தொழுகையில போய் வல்லா மாப்பிளவு வராமு வாபி வாகுவானு ஒரு சொன்னா இந்த மாதிரி சொல்ல தெரியல கூச்சப்படுறான். கண்ட முஸ்லிம்களை எல்லாம் கொண்டாந்து துளை வைக்க சொல்றான். இன்னைக்கு நிலைமை பாருங்க அந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. எனவே வல்ல அல்லாஹ் சுபானத்தில் இந்த சமூகத்தை இங்க பெரியக்கூடிய சமூகம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு சமூகம். இப்படி ஒரு சமூகம் சீரிய பாதையிலே உருவாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இப்படிப்பட்ட சமூகம் உருவாகிறது. அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவதும் அவர்களை வளர்த்திருப்பதற்கும் தான் நம்ம ஜம்மியத் அஹ்லு குர்ஆன் வல் ஹதீஸ் இடைவிடாது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக மக்களை மாற்றியெடுக்க வேண்டும் என்ற அறப்படியிலே உடைய தொடரில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இதை அங்கீகரித்து ஏற்று சிறப்புக்குரிய மக்களாக அவருக்கு உகப்பான மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவான ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இப்பொழுது மாரிப்புக்கு நேரம் ஆகிவிட்டது. பெண்களுக்கான தொழுகை பள்ளியிலே மாடியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் மகரிப் தொழுகையை முடித்து நிகழ்ச்சி தொடரும். அனைவரும் இன்ஷாஅல்லாஹ் தொழுகையை முடித்து கொண்டு மீண்டும் இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்கள் இங்கே ஒழுங்கு செய்துவிட்டு செல்லவும். பள்ளியில் கூட்டம் அதிகமாக இருந்தால் நெரிசலாக உள்ளது. இன்ஷாஅல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்கள் ஸ்கூலிலேயே ஒது செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.